வணக்கம். இந்த வீடியோவில் வந்து சிம்பிள் நியூரல் நெட்வொர்க் பற்றி பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி வீடியோவில் வெறுமே ஒரு நியூரல் நெட்வொர்க் எப்படி செயல்படுதுன்னு ஒரு சின்ன டேட்டா வச்சு சொல்லியிருந்தேன். அந்த வீடியோவை பார்த்துட்டு அதுக்கப்புறமா இந்த வீடியோ வந்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக புரியும். இந்த கோடுக்கான உதாரணத்தை படம் போட்டு கரெக்டாக கிளியராக விளக்கி முடிச்சிருக்கேன். ஸோ இப்போ இதே கோடு சிம்பிள் நியூரல் நெட்வொர்க், இது வந்து அந்த பழைய கோடில் என்ன பண்ணேன், வெறும் 4 ரோஸ் அண்ட் 2 ஃபீச்சர்ஸ், 2 காலம்ஸ் இருக்கிற ஒரு மேட்ரிக்ஸ் தான் எடுத்துக்கிட்டேன். அதுக்கான தரவுகள் தான் இது, 4x2 மேட்ரிக்ஸ் எடுத்துக்கிட்டேன். இதில் வந்து 426x30 மேட்ரிக்ஸில் இருக்கிற ஒரு ரியல் டைம் டேட்டா மாதிரி எடுத்துக்க போகிறேன். அந்த டேட்டா தான் லோட் பிரஸ்ட் கேன்சர் அப்படிங்கிற ஒரு டேட்டா செட்டுக்குள்ளே இருக்குது. இதில் வந்து 426 ரோஸில் 30 ஃபீச்சர்ஸ் கொண்ட ஒரு டேட்டா இருக்குது. இந்த 426x30 மேட்ரிக்ஸ் எப்படி நியூரல் நெட்வொர்க்குள்ளே போகுது அப்படின்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து இதே அமைப்பு முறை தான். ஃபஸ்ட்டு டேட்டாவை லோட் பண்ணிக்கிறோம், அடுத்து டிரான்ஸ்போஸ் பண்ணிக்கிறோம், வெயிட்ஸ் அண்ட் பயாஸ் பேராமீட்டர்ஸ் 0 0 சொல்லிட்டு சும்மா ஸ்டார்டிங்கில் வச்சுக்கிறோம். அதுக்கப்புறமா ஃபார்வர்ட் ப்ராபகேஷன் மூலமாக ப்ரெடிக்ட் பண்ணுறோம். காஸ்ட் அதிகமாக இருக்கும்போது பேக்வர்ட் ப்ராபகேஷனில் டெரிவேட்டிவ்ஸ் கண்டுபிடிச்சி வெயிட்ஸ் அண்ட் பயாஸ் இந்த பேராமீட்டர்ஸை டியூன் பண்ணி மறுபடியும் ப்ரெடிக்ட் பண்ணுறோம். இந்த மாதிரி 1000 முறை ப்ரெடிக்ட் பண்ணி நம்ம ட்ரெய்னிங் டேட்டாவுக்கு ஏற்ற பேராமீட்டர்ஸை கண்டுபிடிச்சி ப்ரிண்ட் பண்ணுறோம். இதுதான் நான் ஃபஸ்ட்டு சொன்னது. இதில் என்ன பண்ணுறோம்னு பார்க்கலாம். இதெல்லாம் ஃபஸ்ட்டு வந்து ஃபங்க்ஷன்ஸ் டிஃபைன் பண்ணியிருக்கேன், விட்டுருங்க. இதோ டேட்டா செட்டை லோட் பண்ணுறோம், அதை வந்து எக்ஸ்ட்ராவாக ஒரு லைன் ஆட் பண்ணியிருப்பேன். நிறைய டேட்டா செட் இருந்துச்சுன்னா ட்ரெயின் டேட்டா செட், டெஸ்டிங் டேட்டா செட், 70x13 பிரிச்சுக்கலாம். ட்ரெயின் டெஸ்ட் ஸ்பிளிட் ஃபங்க்ஷன் மூலமாக அந்த மாதிரி பிரிச்சுட்டு அடுத்து இந்த கோடு வந்து ஒரு நார்மலைஸ் பண்ணிக்கிறோம் டேட்டாவை. இங்கே வந்து 2 ஃபீச்சர்ஸ் இருக்கிற டேட்டாவுமே 0.6 0.4 இந்த மாதிரி ஒரே ரேஞ்சில் இருக்குது. 2 ஃபீச்சர்ஸ், இது ஃபஸ்ட்டு இதெல்லாம் ஒரு ஃபீச்சர், செகண்ட் இருக்கிறதெல்லாம் ஒரு ஃபீச்சர், ஒரே ரேஞ்சில் இருக்குது. ஆனால் நம்ம ரியல் டைமில் டேட்டா எப்படி இருக்கும், சில ஒரு ஃபீச்சரில் 2 டிஜிட் நம்பராக வரும், இன்னொரு ஃபீச்சரில் 5 டிஜிட் நம்பராக வரும், இன்னொரு ஃபீச்சரில் ஒரு 3 டிஜிட்ஸ் நம்பர், அதாவது 1000களில் இருக்கலாம், லட்சங்களில் இருக்கலாம், நூற்றுகளில் இருக்கலாம், அந்த மாதிரி வேறு வேறு டிஃப்ரெண்ட்ஸ் ரேஞ்சில் டேட்டா இருக்கும்போது அது எல்லாமே ஒரே ரேஞ்சுக்கு வர மாதிரி பண்ணுறது தான் நார்மலைசேஷன்ஸ். இது மெஷின் லேர்னிங் எக்ஸாம்பிளே பார்த்துருப்போம். அதில் வந்து மீன் நார்மலைசேஷன், மின் மேக்ஸ் நார்மலைசேஷன் இருக்குது. மீன் நார்மலைசேஷன்னா ஒரு காலமில் இருக்க எல்லா வேல்யூக்கும் மீன் எடுத்து ஒவ்வொரு வேல்யூவும் அந்த மீன்லேருந்து எவ்வளோ தூரம் தள்ளி இருக்குன்னு பார்க்குறது. மின் மேக்ஸ்னால் அந்த ஒரே காலமில் இருக்க மின் மேக்ஸ் வேல்யூ எடுத்து அதை மைனஸ் பண்ணி ப்ளஸ் ஒவ்வொரு டேட்டா வழியாக அதை டிவைட் பண்ணுறது. இங்கே நம்ம என்ன நார்மலைசேஷன் யூஸ் பண்ணியிருக்கோம், நார்மலைஸ் பார்த்தீங்கன்னா மின் மேக்ஸ் நார்மலைசேஷன் யூஸ் பண்ணியிருக்கோம். மினிமம் வேல்யூ மேக்ஸிமம் வேல்யூ கண்டுபிடிச்சி அதை வந்து டிவைட் பண்ணுறோம். ஒவ்வொரு டேட்டாவும் மினிமம் வேல்யூஸோட மைனஸ் கண்டுபிடிச்சிட்டு அதை வந்து மேக்ஸிமம் மைனஸ் மினிமமால் டிவைட் பண்ணுறோம். ஸோ இப்போ இந்த இதில் இல்லாத கோடு என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த டேட்டாவை நம்ம அப்டேட் ட்ரைனிங் கொடுத்துருப்போம். நம்ம இங்கே வந்து ட்ரெயின் டெஸ்ட் ஸ்பிளிட் மூலமாக பிரிச்சிருக்கோம். அடுத்து இங்கே வந்து நார்மலைசேஷன் எதுவுமே பண்ணல, ஏன்னா நம்ம கண்ணுக்கு தெரிஞ்ச நார்மலைஸ்டாக தான் இருக்குது டேட்டா. இங்கே வந்து நார்மலை இந்த கோடில் சிம்பிள் நார்மலைசேஷனுக்கான கோடு வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். அடுத்து இங்கே என்ன பண்ணுறோன்னா வெயிட்ஸ் அண்ட் பயாஸ், இதுதான் வந்து இந்த கோடில் லாஸ்ட்டாக ப்ரிண்ட் பண்ணுறோம் பார்த்தீங்களா, வெயிட்ஸ் அண்ட் பயாஸ். அந்த ஒரு வெயிட்ஸ் அண்ட் பயாஸ் தான் இங்கே நம்ம எடுத்துக்க போகிறோம். இது ஈக்குவல் டு மாடலுங்கிற ஃபங்க்ஷனுக்குள்ள இந்த கம்ப்ளீட் செட் ஆஃப் கோடை நம்ம இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். இந்த ஃபுல் செட்டு அதை வந்து மாடலுங்கிற ஃபங்க்ஷனுக்குள்ள இதே மாதிரி 1000 முறை நாங்கள் ஒரு 4000 முறை கொடுத்துருப்போம். 4000 முறை சுற்றுகள் வந்து சுற்றி சுற்றி கரெக்டான வெயிட்ஸ் அண்ட் பயாஸ் கண்டுபிடிச்சி அதை வந்து இந்த வெயிட்ஸுக்கும் பயாஸ்க்கும் இன்ஷேட் பண்ணி இந்த மாடலுங்கிற ஃபங்க்ஷனுக்குள்ள பார்த்தீங்கன்னா என்ன இருக்கும், இந்த கோடு தான் இருக்கும். நம்பர் ஆஃப் சாம்பிள்ஸ், ஃபார்வர்ட் ப்ராபகேஷனுக்கான கோடு, பேக்வர்ட் ப்ராபகேஷனுக்கான கோடு, அது எல்லாமே இந்த மாடலுங்கிற ஃபங்க்ஷனுக்குள்ளே எடுத்துகிட்டு லாஸ்ட்டாக அந்த வெயிட்ஸ் அண்ட் பயாஸ் எடுத்துகிட்டோம். இதுக்கும் இதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ், இங்கே 1000 சுற்று வச்சுருப்போம், இங்கே 4000 சுற்று ப்ளஸ் லேர்னிங் ரேட் வந்து 0.75 இருக்குது, இங்கே வந்து 0.1 இருந்துச்சு. மற்றபடி இது எல்லாமே ஈக்குவல் தான். இந்த கோடுக்கான வீடியோவை நீங்கள் தெளிவாக பார்த்துட்டிங்கன்னா இதை வந்து நீங்கள் சும்மா லைட்டாக பார்த்தீங்கன்னா போதும், இதெல்லாம் உங்களுக்கு தெளிவாக அந்த வீடியோலேயே நான் சொல்லியிருப்பேன். இப்போ வெயிட்ஸ் அண்ட் பயாஸ் எடுத்துக்கிறோம். அடுத்து இந்த வெயிட்ஸ் அண்ட் பயாஸை வச்சு என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறது இந்த வீடியோ இந்த ஃபஸ்ட் வீடியோவில் சொல்லலை. ஏன்னா ஜஸ்ட்டு கரெக்ட் நம்ம ட்ரெயினிங் டேட்டாவுக்கு ஏற்ற வெயிட்ஸ் அண்ட் பயாஸ் எடுத்துக்கிறோம், அதை வச்சு இங்கே நம்ம ப்ரெடிக்ட் பண்ணுற போகிறோம். ஸோ அதுக்கான கோடு தான் ப்ரெடிக்ஷன்ற ஃபங்க்ஷனுக்குள்ளே எழுதியிருக்கேன். இதோ ப்ரெடிக்ஷன் ஃபங்க்ஷனுக்குள்ளே அந்த நம்ம கடை 1000 சுற்றுகள் மூலமாக கண்டுபிடிச்ச ஒரு வெயிட்ஸ் அண்ட் பயாஸோட நம்ம ட்ரெயினிங் டேட்டாவை பெருக்கி அதை ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷன் மூலமாக சிக்மாய்டு ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷன் வழியாக கொடுத்து 0.5க்கு மேலே இருந்தால் 1 ப்ரெடிக்ட் பண்ண, இல்லைனா 0 ப்ரெடிக்ட் பண்ணுன்னு சொல்லிட்டு அந்த ப்ரெடிக்ஷன் லிஸ்ட்டை வந்து அரைவாக மாற்றி நம்ம இங்கே அனுப்புகிறோம். ஸோ ப்ரெடிக்ஷன் மைனஸ் ஆக்சுவல் தான் அக்யூரசி. அந்த அக்யூரசி நம்மளோட ட்ரெயினிங் டேட்டாக்கு எவ்வளோ இருக்குது, டெஸ்டிங் டேட்டாக்கு எவ்வளோ இருக்குது அப்படின்னு ப்ரிண்ட் பண்ணுறோம். ஸோ இதுதான் வந்து ஒரு ரியல் டைம் சிம்பிள் நியூரல் நெட்வொர்க். இது வந்து நான் நியூரல் நெட்வொர்க் எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிறதுக்காக ஃபஸ்ட்டு காமிச்ச வீடியோ. இது வந்து இப்போ இது பார்க்கும்போது உங்களுக்கு சாதாரணமாக புரிஞ்சிருக்கும். இதோட இமேஜ் ஏதாச்சும் பார்த்தீங்கன்னா இது வந்து நான் டீப்ளேனிங்காக எழுதின ஒரு புக்கு, அதில் இருக்கிறது தான் இப்போ நான் வீடியோவை போட்டுட்ருக்கேன். ஸோ இதுதான் 426
க்ராஸ் 30 ஃபீச்சர்ஸ் தான் அந்த லோட் பிரஸ்ட் கேன்சர்ல இருக்கு. சிம்பிள் நியூரல் நெட்வொர்க்னு சொல்றோம், நடுவில் எந்த ஒரு ஹிடன் லேயர்ஸுமே இல்லை, அதனால இது ஒரு சிம்பிள் நியூரல் நெட்வொர்க். நம்பர் ஆஃப் ஃபீச்சர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி தான் இன்புட் நியூரான்ஸ் அமையும் சொல்லிட்டு மொதல் வீடியோவில் சொல்லியிருக்கோம். இங்கே 30 ஃபீச்சர் இருக்கிறதுனால 30 இன்புட் நியூரான், அதுக்கேற்ற மாதிரி 30 காலம்ஸில் வந்து ஜீரோஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி இது பண்ணிக்கிறோம். ஏன்னா அப்போ தான் வந்து 1x30 × 30x426 பெருக்கும்போது 30 கேன்சல் ஆகி 1x426 அதாவது ஒரு ரோலையே வந்து 426 சாம்பிள்ஸ்க்குமான ப்ரெடிக்ஷன் வேல்யூ இங்கே அவுட்புட்டாக கிடைக்கும். ஸோ அதோட சிம்பிளஸ்ட் டயக்ராம் தான் இது. இப்போ இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணி பார்க்கலாம் எப்படி வருதுன்னு. நாலாயிரம் சுற்று, ஒவ்வொரு சுற்றுக்கும் காசு ப்ரெடிக்ட் பண்ணாமல் சும்மா 100 டிவைட் பண்ணி 100, 200, 300 மாதிரி 4000 சுற்று வரைக்கும் காஸ்ட்டு பார்த்தீங்கன்னா காஸ்ட்டு ப்ரிண்ட் பண்ணுது. ஆரம்பத்தில் ரொம்ப அதிகமாக இருக்கும் காஸ்ட் வேல்யூ, 0.69 இருக்குது மொதல் சுற்றில், அதுக்கப்புறம் கடைசியாக 0.05 கொஞ்சம் ட்ரைனிங் டேட்டாக்கேற்ற மாதிரி வெயிட்ஸ் அண்ட் பயாஸ்லாம் மாதிரி நம்ம ட்ரைனிங் டேட்டாக்கேற்ற மாதிரியான ஒரு பராமீட்டர் செட்டு கிடச்சிருக்கு. அதை வச்சு ப்ரெடிக்ட் பண்ணதோட அக்யூரசி நல்லாவே இருக்குது. ட்ரைனிங் டேட்டாக்கு 98%, டெஸ்டிங் டேட்டாக்கு 93%. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு வீடியோவில் நியூரல் நெட்வொர்க் பற்றி தெளிவாக பார்த்துட்டோம். இப்போ சிம்பிள் நியூரல் நெட்வொர்க் கொஞ்சம் அதிகமான டேட்டா வந்துச்சுன்னா என்ன பண்ணுறது, அதுக்கான கோடும் உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருச்சு. ஸோ இங்கெல்லாம் நான் டென்ஸ் ஆஃப் எதுவும் யூஸ் பண்ணல. இதுக்கடுத்து வந்து ஷாலோ நியூரல் நெட்வொர்க்குன்னு பார்க்கலாம். ஷாலோ நியூரல் நெட்வொர்க்கில் இந்த மாதிரி இதே ட்ரைனிங் டேட்டா செட் எடுத்துக்க போகிறோம், பட் நடுவில் ஒரே ஒரு ஹிடன் லேயர் யூஸ் பண்ணி நம்பர் ஆஃப் ஃபீச்சர்ஸை கம்மி பண்ணிவிட்டு ப்ரெடிக்ட் பண்ணுறோம். ஹிடன் லேயர்ஸில் ஒரு 8 நியூரான் வச்சோன்னா அப்போ 30 ஃபீச்சர்ஸ் வந்து 8 ஃபீச்சர்ஸாக குறைஞ்சி அதை வச்சு நம்ம ப்ரெடிக்ட் பண்ண போகிறோம். அதை வந்து இதுக்கு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இதுக்கு அடுத்த வீடியோவில் பார்க்கும்போது இதே செட்டை வந்து நான் ஒரு டென்சார்ஃப்ளோ யூஸ் பண்ணி செஞ்சு காமிக்கிறேன். நீங்கள் இந்த மாதிரி நம்பை டாட் அரேவாவும் யூஸ் பண்ணலாம், டென்சார்ஃப்ளோவும் யூஸ் பண்ணலாம். இதுக்கு அடுத்ததில் நம்ம டென்சார்ஃப்ளோ யூஸ் பண்ணி செஞ்சு பார்க்கலாம். நன்றி.